ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்குன்னா, புதிதாய் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வருபவர்களுக்கு, தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. எல்லாம் ஒரு கனவோட தான் வெளிநாட்டுக்கு வர்றாங்க. செட்டில் ஆகணும், சம்பாதிக்கணும், நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அதை சமாளிக்கணும். ஊரில் பட்ட அவமானங்கள், சொந்தக்காரவங்க முன்னாடி பணத்துக்காண்டி கேவலப்பட்ட நாட்கள், அதெல்லாம் பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு வந்து எப்படியாவது சம்பாரித்து நம்ம குடும்பத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாம் வர்றாங்க. கஷ்டப்படுறவங்கலாம் இங்கே வந்து சில கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும்போது, வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு நடக்கும்போது, உருளப்பட்ட அவமானங்களை பார்க்கும்போது, இங்கே பரவாயில்ல, இந்த கஷ்டத்தை நம்ம தாங்கிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காண்டி சம்பாரித்து நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் தான் முக்கால்வாசி பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டு வாழ்க்கையில் உள்ளவங்க. இதில் சில பேருங்க வந்து அவங்க வாழ்க்கையை இழந்தவங்களும் இருக்காங்க, அவங்களால மற்றவங்களுக்கு வாழ்க்கை போனவங்களும் இருக்கிறாங்க. அதை இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ புதுசாக வர்றாங்க அப்படின்ற போது விசாரித்து சரியாக விசா உண்மையான விசாவா, இந்த கம்பெனி உண்மையானதா, இந்த வேலைன்னு சொல்கிறாங்களே இந்த வேலை உண்மையான வேலையா, அதை நல்லா தெளிவுபடுத்திட்டு வாங்க. சில ஏஜென்ட்டுகள் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, காசுக்கு ஆசைப்பட்டு காசை வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு அவங்க சொல்கிற வேலை ஒன்று இங்கே வந்து கொடுக்குற வேலை ஒன்று ஆயிடுது. காசு அவங்களுக்கு கிடைச்சா போதுன்னு இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. அது ரொம்ப தவறு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே நடந்த சம்பவம் சொல்கிறேன், ரொம்பவே மனசுக்கு வேதனையாக இருந்துச்சு. எனக்கு கேட்டு ஒரு ரெண்டு நாள் ரொம்பவே கஷ்டமாகவே இருந்தேன். அதை நினச்சி ஒரு நண்பர் வந்திருக்கார், என் நண்பரோட உறவினர், அவர் இங்கே வளைகுடாவுக்கு வந்திருக்கார் வேலைக்கு. என்னாச்சுன்னா, ஒரு ஏஜென்ட்ல நம்பி வந்தார். அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்து தான் இந்த வேலைக்கு வந்தார். அங்கே சொன்னாங்க, இந்த மாதிரி வேலை இவ்வளோ சம்பளம் அப்படின்னோடனே இவர், சரிப்பா நம்ம வந்து இங்கே வந்து வேலை பார்த்து அந்த வாங்கி கொடுத்த கடனே அடைச்சிடலாம், மே கொண்டு நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம பணமும் சம்பாதிக்கலான்னு வந்தார். ஆனால் இங்கே வந்து இறங்கணுன்னு தான் தெரியுது, அவர் சொன்ன வேலை இங்கே கொடுத்த வேலை, லேபர் வேலையில் கொடுத்து கம்பி கட்ட அந்த மாதிரிலாம் வச்சுட்டாங்க. அவனும் போராடி பார்த்தாரு, போராடி பேசி எல்லாம் ரெடியாகி, சரி ஊருக்கு கிளம்பிடலாம், காசு போனாலும் பிரச்சனை இல்லை, சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி ஊருக்கு போக 2 நாள் இருக்கு. அன்னைக்கு நைட்டு 2 நாளைக்கு முன்னாடி என்ன நினச்சாருன்னு தெரியல, 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கணுமே, அந்த கடனை எப்படி கொடுக்கணும்னு நினச்சாரா, இல்லை அவங்க வீட்டில் எப்படி எடுத்துக்குவாங்க, இவ்வளோ செலவு பண்ணி போயிட்டு திரும்ப வந்துட்டானே இவன் உதவாக்கற அப்படின்னு நினச்சி ஏதாவது பேசிடுவாங்களா அப்படி என்னன்னு நினச்சாருன்னு தெரியல, இங்கேயே சூசைட் பண்ணி இறந்துட்டார். ரொம்பவே வேதனையாக இருந்துச்சு. அந்த செய்தி கேட்டோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. இந்த மாதிரி இறந்து போயிட்டா அவங்களோட உடல் ஊருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆகும். இப்போ ஊருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஊரில் வீட்டில் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ மூஞ்சியை பார்த்து அளக்கூட அவங்களால முடியலை, அந்த நிலைமையை சந்திச்சிருக்காங்க. அது யாரால? ஒரு போலி ஏஜென்ட்னால. ஏஜென்ட்டு வச்சிருக்கிறவங்களே நிறையா பேர் நல்ல விஷயம், நல்லா வந்து குறைஞ்ச காசு வாங்கிட்டு செய்கிறீங்க, அவங்களெல்லாம் நான் சொல்லலை, இந்த மாதிரி ஏமாத்துறவங்கள சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. அந்த காசை வாங்கி நீங்க நல்லா இருந்துருவீங்களா? ஒரு உயிர், ஒரு குடும்பமே அதனால பாதிக்குதுன்னா அவங்களோட பாவங்கள் உங்களை சும்மா விடுமா? உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை பாதிக்காதா? காசை மட்டுமே யோசிக்கிறீங்களே, பின்னாடி என்ன நடக்குன்னு யோசிக்க மாட்டீங்களா? உங்களை நம்பி ஒருத்தர் வராருன்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட காசு வாங்கிக்கோங்க, 2 லட்சம் கேக்குறீங்களா, 3 லட்சம் நான் சொன்ன மாதிரி இருக்கும்பா, அப்படி இல்லாட்டி நீ எனக்கு போன் அடி, உனக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்றேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிட்டு வேலைக்கு வந்து அனுப்புங்க. ஆனால் இப்படி சில பேர், நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ஏஜென்ட் மோசடி, அந்த ஏஜென்ட் மோசடி, அந்த பணத்தை வாங்கி நல்லாவே இருக்க முடியாதுங்க. எவ்வளோ நாளுங்க இருப்பீங்க, எவ்வளோ நாள் என்ஜாய் பண்ணுவீங்க அந்த காசை வச்சுக்கிட்டு? ஒரு அந்த பணத்தை கட்டி அவன் வந்து கடன் வாங்கி தான் உங்ககிட்டே கொடுக்குறான், கையில் இருந்து கூட கொடுக்கல, நம்ம கடன் வாங்கி கொடுத்து நம்ம ஊருக்கு போயிட்டு சம்பாரிச்சு அந்த கடனையே அடைச்சிட்டு தங்கச்சிக்கு கல்யாணம், அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பணம் சேர்க்கணும், இல்ல அப்பாவுக்கு ஆபரேஷனா அம்மாவுக்கு ஆபரேஷனா அதுக்கு பணம் சேர்த்து அதை சரி செய்யணும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்த கடனை தான் அடைப்பான். அந்த நிலைமையில போறவன இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டானா அவனுக்கு என்ன ஆகும்? அதே மாதிரி நம்ம நண்பர்களே சொல்றேன், இது தீர்வு கிடையாது.
இப்படி செத்து போகணுங்கிறது தீர்வு கிடையாது. இதனால எத்தனை பேருக்கு பாதிப்பு வருது? உங்களை நம்பி இருக்கிறவங்க, ஊரில் நம்பி இருக்கிறவங்க என்ன கஷ்டப்படுவாங்க? யோசிச்சு பார்த்தீங்களா? எதாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நம்ம தான் சரி பண்ணணும். ஊருக்கு போங்க, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஊருக்கு போங்க. பணம் சம்பாதிச்சிடலாம் நண்பர்களே, உசுறு போனால் வராது. யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக நீ வேணா சொல்லிடலாம், இப்படிலாம் பேசுறியே, இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம், அவங்கவுங்க நிலைமை தான் புரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. புரியுது. ஆனால் தீர்வு சூசைட் கிடையாது. ஒன்று இழக்கிறோம் அப்படின்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போகிறது கிடையாது. அதுக்கடுத்து நிறையா விஷயங்கள் இருக்கு. நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு, நம்ம வந்து நெகட்டிவாக மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு இப்படி நடக்குதுன்னு மனசை பக்குவப்படுத்திக்கோங்க. நம்ம செத்துட்டோம்னா எல்லாம் சரியாயிராது. நம்ம செத்தனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வந்து பாதிப்பு தான். அதனால் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஏஜென்ட்ஸ், நிறைய பேர் வந்து கம்மி காசில் நல்ல ஜாப்லாம் தேடி கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நான் குறிப்பிட்டு சொல்கிறது இந்த மாதிரி விசா, போலி விசா கொடுத்து ஏமாற்றி அவங்கள அனுப்புறது, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கும் இது நடக்கலாம். அந்த காசை வாங்கி எதுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க? உங்கள் வீட்டுக்கு தான் செலவு பண்ணுவீங்க. ஒருத்தனோட வயிற்றுச்சலோட காசு அது உங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணால் அவங்க செலவு பண்ண காசு நிலைக்குமா? கண்டிப்பாக பிரச்சனைகளை கொண்டு போய் தான் வரும். அதை யோசிங்க. என்றைக்குமே கெட்ட வழியில் வர்ற காசு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் வேணால் அன்றைக்கி என்ஜாயாக இருக்கலாம், ஒரு வாரம் என்ஜாயாக இருக்கலாம் அந்த காசை வச்சுக்கிட்டு, வாழ்நாள் முழுக்க என்ஜாயாக இருக்க முடியாது. காசே இல்லாட்டியும் சந்தோஷமாக அடுத்தவனுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் நம்மளோட லைஃப்பை ஒழுங்காக வாழ்ந்துட்டு போனாவே நிம்மதியாக போயிட்டுருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு வேணாலும் வாங்கிக்கோங்க, கரெக்டான வேலை. அப்படி அந்த வேலை சரியான, நீங்கள் உங்களை இங்கே யாரும் ஏமாற்றிட்டாங்களா, அதுக்குண்டான ஆட்கள் இங்கே வச்சுக்கிட்டு அதை சரி பண்ண பாருங்கள். ஏன்னா நிறையா பேர் நம்ம பார்க்குறோம் நியூஸில், எவ்வளோ பேர் ஏஜென்ட்டுகள் ஏமாற்றிட்டாங்க, பணம் வாங்கிட்டாங்க, போலி விசா. என்னோட பேஜுக்கே எவ்வளோ பேர் என்னை மாதிரி இந்த மாதிரி ஒரு விசாவுக்கு காசு கொடுத்து ஏமாற்றிட்டான், விசா அனுப்பவே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கும் சொல்கிறேன், யார் என்னன்னு தெரியாமல் காசு கொடுக்காதீங்க, நல்ல விசாரிங்க. இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா முன்னாடி காசு கொடுக்காதீங்க விசாவுக்கு. நீங்கள் வந்து விசா பேப்பர் வந்தோன்னா சரி பார்த்து, நீங்கள் இப்போ ஒரு ஊருக்கு வந்து வேலை பார்த்துருக்காங்கன்னா அங்கே உங்கள் நண்பர்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அங்கே இந்த விசா பேப்பர் அனுப்பி இதை கொஞ்சம் விசாரி யாருக்கிட்டையாவது அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. கேட்கும் போதே சொல்லிடுங்க, எனக்கு வந்து எல்லாம் ஓகே ஆனாதான் நான் காசு தருவேன்னு சொல்லுங்கள். ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாயிருச்சு. அதனால் அந்த இப்போ அந்த குடும்பத்தை நினச்சாதான் ரொம்ப தாங்க முடியல. இப்போ இங்கே தான் இருக்குது அவரோட உடல், இன்னும் போகலை. இங்கே உள்ள தமிழ் சங்கங்கள், சோசியல் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஆனால் அவங்க தான் இப்போ இதை எப்படி ஊருக்கு அனுப்புறது, சூசைட் வேறு இல்லையா, அதனால் போலீஸ் அந்த மாதிரி போய் அதெல்லாம் ரெடி பண்ணி கிளியர் பண்ணி அனுப்புறக்குள்ளாட்டி இதுதான் அவங்க அவங்க எந்த ஒரு லாபமும் எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஒரு சேவையெல்லாம் பண்ணுறாங்க. நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு ஆள் வந்து இப்போ அவங்க வீட்டு நம்பரு தெரிஞ்சவங்க இருந்தா தெரியப்படுத்திடலாம். நிறைய பேர் வந்து அவங்கள அவங்க வீட்டு அட்ரஸ் அவங்க எந்த ஊருன்னே தெரியாம நிறைய பேரோட உடல் இங்கேயே இருந்து இங்கேயே வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. எப்படி தெரியப்படுத்துறன்ற கூட தெரியாம இருக்குது. முத வெளிநாட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க ஒரு கான்டாக்ட் வச்சுக்கோங்க, எங்கேயாவது யாராவது தெரிஞ்சவங்க அவங்க மூலமா போங்க. ஏதோ ஒரு நாட்டுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி யாருமே தெரியாமல் வந்து இறங்கி இங்கே வந்து நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி திரும்ப பண்ணாதீங்க. எவ்வளவோ நியூஸில் பார்க்குறோம், புரிஞ்சு நடந்துக்கங்க. இதை பதிவு பண்ணணும்னு தான் தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட பதிவு பண்ணேன். கூடிய சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.